lihat makanya. Tamaria, என்ன மகனே எப்படி பார்க்கறாய்? ஆமா, யார் நீ? எந்த அம்பிகையை பார்க்கா விட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று துணிந்தாயோ அதே மாரியாத்தா நான் தான். நீயா? ஆம் மகனே. சத்தியமா? சத்தியமா நான் தான். என் தலையில அடிச்சு சொல்லு. சத்தியமா மாரியாத்தா நான் தான். அந்த கதை என்கிட்ட விடாத. இன்னமும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மாரியாத்தாவை பார்க்கணும்னா எத்தனையோ சென்மம் தவமா தவம் கிடக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்து நிக்கிறே தாயே? என்ன 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 சிரிப்பு? இல்லை, சீக்கிரமாக வந்து விட்டால் தெய்வத்திற்கு கூட மதிப்பு குறைந்து விடும் என்பதை இப்பொழுதுதான் அப்பா உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இதோ பார், என்னை காணாவிட்டால் அத்தனை சீக்கிரம் உன் உயிரை விட்டுவிட துணிந்தாயல்லவா? அந்த வைராகியத்திற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். நீ என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன். இந்த வராத்தா, என் குருசாமி தான் உன்னை தினகாலம் பார்த்துட்டு இருக்காராமே, அவர் அழைச்சிட்டு வந்து நீ தான் மாரியாட்டாளான்னு அவர்கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாதாமா? அசையவே மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நீ மாரியாட்டாளா இருந்தா நிக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. நீ அவரை அழைத்து வந்து பாரேன். இதோ ரெண்டு தொடக்கு போறதுக்குள்ள வர்றேன். சீக்கிரியா வாயா. எங்கடா அவன் வந்திருக்காயா? யாரடா வந்திருக்கிறான்? அவராயா மாரியாத்தா வந்திருக்கிறா. சிஷ்யர்களே பார்த்தீர்களா, இந்த மீனவனுக்கு முன்னால் மாரியாத்தா வந்து நிற்கிறாளா? என்ன குருசாமி, அவ வந்து நிற்கிறாயா? நீ வந்து அவதான் மாரியாத்தாளான்னு பார்த்து சொல்லுவா. போடா மடையா, ஏவருக்கும் மூவருக்கும் தென்படாத தெய்வ நாயகி வைத்தியக்காரா உன் முன்னால் வந்து காட்சி அளிக்கிறாள். ஐயோ ஐயோ, என் முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லையா, அவளை பார்த்தேன் தொட்டேன் பேசினேன், அவ சொல்றான் நான் தான்டா மாரியாத்தான் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதுக்கு தான் உன்ன கூப்பிட்டு போலாம்னு வந்தேன். ஆயா போடா 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 போடா. சிஷ்யர்களே போடுங்க, இங்கே வா. உன்னுடைய மாரியாத்தான் எப்படி இருக்கிறாள்? ஐயோ, நான் எப்படி நீ அடையாளம் சொல்ல? எனக்கு என்ன இப்படியே தாயா இருக்கிறார். ஆனா இத்தனை கையு கிடையாது, ரெண்டே கையு தான். கையில கத்தி இல்ல, வேல் ஆயுதம் வச்சிருக்கிறாயா? வாங்க வாங்க வாங்க, இந்த பாரு நிக்கிது பாத்தியா, அவ ஆத்தா தானே? எவட ஆத்தா? இந்த நிக்கிறாரு, அவ ஆத்தா தானே? எங்கேயா நிற்கிறார்? என்ன தானே அப்படி சொல்ற, இதான் நிக்கிறாள, நல்லா பாரு. என் சாமி அவதானே? அடைய மடையா, அங்கே ஒருவரும் இல்லையே, வெறும் தண்ணீர் தானே இருக்கிறது. என்ன சாமி அப்படி சொல்ற? என் சாமி, உன் கண்ணுல தான் படல, ஆத்தா கலகலன்னு சிரிக்கிறாளே, அது உன் காதல விழுகல? என் சாமி, ஆத்தா சிரிக்கிறது உன் காதல கேக்குதா? சும்மா இருடா முட்டாள். சிஷ்யர்களே, உங்கள் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இதுவரை ஒன்றும் தெரியவில்லை. நன்றாக பாருங்கள். ஓய், உமக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒன்றுமே தெரியவில்லையே. நீ பாவி, எனக்கு நன்றாக தெரிகிறது. அடே அடே, என்னடா தெரிகிறது? மரம் மரம் இந்த பயனுக்கு நன்றாக அம்பிகை பைக்க பிடித்து விட்டது. அவளை மானசீகமாக உருவகப்படுத்திக் கொண்டு உலருகிறார். வாருங்கள். என்ன நீ பாடி போற? என்னை என்னடா செய்ய சொல்லுகிறாய்? ஆத்தா வந்து நிக்கிறாளே, நான் என்ன செய்யணும்? பாத பூஜை செய். எப்படி செய்யணும் சொல்லு. சர்க்கரை பொங்கல் வைத்து பாத பூஜை செய். பாருங்கள். சர்க்கரை பொங்கலா? ஐயோ, இந்த குருசாமி இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்டு போயிட்டாரே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன மகனே, ஏன் இப்படி அழுத்துக் கொள்ளுகிறாய்? இல்லாத்தா, இந்த குருசாமி உனக்கு பொங்க வச்சு பூசை பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டாரு. என் பொண்டாட்டிக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு தவிர வேற எதுவும் வைக்க தெரியாத. உன் மனைவிக்கு பொங்கல் வைக்க தெரியும். அவளுக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பது எனக்கு தெரியும். அவளிடம் அடி என்னங்கிற
ஏன் இறங்கி இருக்க ஓடியாரே? எவ்வளவு உனக்கு பொங்க வைக்க தெரியுமா? நல்லா இருக்கு. பொண்ணா பொறுத்தவங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியாதா என்ன? எவ்வளவு நான் கேட்கறது சக்கரை பொங்கல் வைக்க தெரியுமா? எந்த பொங்கலா இருந்தா என்ன? எல்லா பொங்கலையும் ஒரு மாதிரியா தானே பொங்கலும்? எங்க எங்க சக்கரை பொங்கல் எப்படி வைப்ப சொல்லு? அரிசியை ஒலையில போட்டு கஞ்சியை வடிக்காம கொலைய கொலைய வேக வச்சு வெள்ளத்தை போட்டு நெய்ய ஊத்தி இறக்கினா அதுதான் சக்கரை பொங்கல். அடி அத்தை, என்ன இவ்வளவு சுழுவா சொல்லிவிட்டே? அந்த ஆத்தா உனக்கு தெரியும்னு சொன்னது சரதே. எந்த ஆத்தா? மாரியாத்தா புள்ளே. எந்த மாரியாத்தா? நான் 5 வயசுல இருந்து கும்பிட்டு இருக்கல மாரியாத்தா, அந்த ஆத்தால இந்த கண்ணால பார்த்து இந்த வாயால பேசிட்டு இருந்த புள்ள. என்ன புள்ள, நான் ஆத்தால பார்த்தேன்னு சொல்றேன், சந்தோஷப்படாம இப்படி சினுங்கிறிய? என் மேல உனக்கு ஆசையே இல்ல போ. என்ன புள்ள அப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல கொள்ள கொள்ள ஆசை வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கேன்? யாருமே பார்க்க முடியாத ஆத்தாவே, நீ மட்டும் பாத்துட்டு வந்திருக்கியே. என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நானும் ஓடியாந்து பாத்திருப்பேன்ல. அடியே என் சொட்ட குட்டி, ஐயோ நீ ஏண்டி அங்க வரணும்? ஆத்தாளே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்குது, அவளுக்கு தாண்டி பொங்க வைக்க சொல்றேன். ஆத்தாவுக்கா பொங்க? ஆமா சீக்கிரம். ஒரு நொடியில் வந்துடுறேன்.